ஆலின் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஆஃப்லைன் கவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய நண்பர்கள் வந்து ஆகட்டும் அதே மாதிரி வீடியோஸ் கமெண்ட்லயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க கவுண்டர்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு எந்த கவுண்டர்லயுமே வந்து ரஷ் வந்து அதிகமா இல்ல அதுலயும் ஸ்பெசிபிக்கா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் பத்து கவுண்டர்ல வந்து ஒரே ஒரு கவுண்டர்ல தான் ஆள் இருக்காங்க போனா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலதான் டோக்கன் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ நம்மளோட டெலிகிராம் சேனல்லேயே வந்து நிறைய நண்பர்கள் வந்து அவங்க தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு அதோட அப்டேட்டுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன டேட்ல தர்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அஞ்சாம் தேதிக்கான டோக்கன் வந்து ரன்னிங்ல இருக்கு அதனால நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா போய் டோக்கன் வந்து வாங்கிக்கலாம் டோக்கன் வாங்கிட்டு நீங்க வந்து திருமலைக்கு போக முடியாது ஸோ இந்த வெப்சைட்ல உங்களுக்கான தர்ஷன் டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க அஞ்சாம் தேதி வந்து இப்போ போயிட்டு இருக்கு சோ அஞ்சாம் தேதி முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆறாம் தேதிக்கான டோக்கன் கொடுப்பாங்க அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அஞ்சாம் தேதியில இருந்து பதினோராம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த டேட்ல டோக்கன் வேணும்னு கேக்குறீங்களோ அந்த டேட் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா வாங்கிட்டு நம்ம ரெண்டு மூணு நாள் இது ஸ்டே பண்ண முடியாது இல்லையா அதனால போயிட்டு திரும்ப வர்றதுக்கான பிளான் படி நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க ஆனா இது ஒரு சிரமமான விஷயம்தான் ஒரு டைம் ஃபேமிலியில எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து டோக்கன் வாங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு திரும்ப ஒரு நாள் தர்ஷன் பாக்கணும்ன்றது வயசானவங்க இந்த மாதிரி குழந்தைங்களோட வர்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படி இருந்துமே நிறைய பக்தர்கள் வந்து எப்படியாவது இந்த பத்து நாள் வைகுண்ட துவார தரிசனம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த சான்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த சிரமங்களையும் பார்க்காம நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க சோ இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு மேபி இப்படியே கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு ஆனா அன்னன்னைக்கு வாங்கி நம்ம பாக்குற மாதிரி ஆப்ஷன் கண்டிப்பா இருக்காது அஞ்சாம் தேதின்றது ஆறு ஏழு அப்படி கிடைக்கும் இன்னைக்கு ரெண்டாம் தேதி அஞ்சாம் தேதிக்கானது போகுது மூணாம் தேதி மேபி வந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு நாலஞ்சு நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இருக்கு நேத்து நமக்கு கிடைச்ச தகவல்ல வந்து பஸ்ல கூட வந்து தரிஷன் டிக்கெட் செக் பண்ணி தான் டோக்கன் டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருந்தது ஆனா நம்மளோட நண்பர் வந்து நேத்து திருமலைக்கு போயிருக்காங்க இன்னைக்கு உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு தரிசனம் அவரோட அப்டேட் என்ன அப்படின்னா எங்க கிட்ட எந்த தர்ஷன் டிக்கெட்டுமே பஸ்ல எல்லாம் கேட்கல ஜஸ்ட் டிக்கெட் கேட்டும் கொடுத்தாங்க மற்றபடி எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தர்ஷனுக்கு போகும்போது கண்டிப்பா மாஸ்க் போட்டுட்டு போங்க அங்கே எல்லாருமே வேர் பண்றதில்லை பட் தர்ஷன் போகும்போது கண்டிப்பா நீங்க வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட் நிறைய பேர் ரிப்பீட்டடா டவுட்ல கேட்குறீங்க கோவிட் சர்டிஃபிகேட் எங்கேயுமே கேட்கலங்க நீங்க வேக்சின் போட்டதுக்கான கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டதுக்கான சர்டிபிகேட் தேவையே கிடையாது செக் பண்ணல இது இன்னைக்கான லைவ் அப்டேட் தான் அதே மாதிரி உங்களுக்கு மாஸ்க் மட்டும்தான் கம்பல்சரி சொல்லிருக்காங்க இன்னைக்கு காலையில மூணு மணிக்கு மேல வைகுண்ட துவாரம் திருமலையில ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இந்த பத்து நாளைக்கு உங்களுக்கு தரிசனம் இருக்கும் டெலிகிராம்ல கூட அதோட நம்மளோட நண்பர் வந்து ஷேர் பண்ண வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் தரிசனம் போயிட்டு அவங்களும் வீடியோஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி போயிட்டு ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து மொபைலில் தெரியலை அப்படின்னா நான் மொபைலில் கூட எப்படி வந்து நீங்கள் போயிட்டு பார்க்குறது அப்படின்றத கூட நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும் அதில் ஷோ மோர் கொடுத்துக்கோங்க ஸோ அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் டெலிகிராம் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா டெலிகிராம் டாட் மீ டிடிடி அப்டேட்ஸ் தமிழ் அப்படின்றது தான் நம்மளோட டெலிகிராம் சேனலோட நேமு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி லோடாகும் மொபைலா இருந்தால் டைரெக்டாக உங்களுக்கு வந்து உங்களோட டெலிகிராம்லேயே ஓப்பன் ஆகிடும் நான் வந்து கம்ப்யூட்டரில் காட்டுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்சர் இருக்கும் நம்மளதுக்கு ஸோ ஓப்பன் டெலிகிராம் டெஸ்டாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டெலிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஆகிரும் ஸோ இதுதான் நம்மளோட டெலிகிராம் குரூப் ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எப்படி வந்து எனக்கு மெசேஜ் பண்றதுனா இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன் பாருங்கள் ஒரு போஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம் இதில் ரீசண்டாக நான் இப்போ வந்து போஸ்ட் பண்ண வீடியோ இதுக்கு கீழே கமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க அந்த உங்களுக்கு என்ன டவுட்டோ என்னவோ அதுல நீங்க டைப் பண்ணி மெசேஜ் வந்து பண்ண முடியும் இந்த மாதிரி தான் ஜாயின் பண்றது இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் இதை பத்தி தெரியல எனக்கு சொல்லுங்க ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் மொபைல்ல நீங்க வந்து கிளிக் பண்ணும்போது டேரெக்டா என்ன ஆகுனா உங்களோட டெலிகிராம் நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஷோ ஆகும் நீங்க வந்து ஜாயின் அப்படின்னு இருக்கும் நீங்க ஜாயின் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அதுல நீங்க வந்து அந்த என்னென்ன போஸ்ட் வருதோ அதுக்கு கீழே வந்து கமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கமெண்ட்ல போயிட்டு நீங்க அவங்களோட டவுட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது கேட்கணும்னா கூட நீங்க கமெண்ட்ஸ் வந்து பண்ண முடியும் சோ இதுதான் டெலிகிராம் பத்தி இருக்கக்கூடிய அப்டேட் அதுக்கப்புறம் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றது நம்மளோட நண்பர்கள் வந்து இன்னைக்கு மத்தியானம் தான் தர்ஷன் போறாங்க சோ அவங்க தர்ஷன் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எவ்வளவு நேரம் ஆச்சு என்னன்றது நான் உங்களுக்கு வீடியோவா கொடுக்குறேன் இப்போதைக்கு வந்து எல்லாம் தர்ஷன் போயிட்டு இருக்காங்க கரெண்டா எந்த அப்டேட்டும் இன்னும் வரல ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பன்னெண்டு மணி ஸ்லாட்டு ஒரு மணி ஸ்லாட்டு தான் தர்ஷன் முந்நூறுவா புக் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்டில போனவங்களும் இன்னும் சரியா எந்த தகவல் அப்படின்ட்டு வரல வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன் டோக்கன் வாங்குற சிஸ்டம் இதுதான் உங்களுக்கு அலிப்பிரி ஸ்ரீவாரி மெட்டு அதே மாதிரி டோல் இந்த இடத்துல நேற்று சொன்னாங்க இந்த மாதிரி டிக்கெட் இருக்கிறவங்களை மட்டும்தான் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதிகம் கூட்டம் கூடிரும் அப்படின்றதுக்காக ஏன்னு தெரியல இல்லைன்னா டிக்கெட் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்துட்டு லைன்ல நின்று ஸோ அவங்கள அலோவ் பண்ணலன்னா அங்கே ஒரு இஷ்யூ வரும் அப்படின்றதுக்காக டிடிடி இப்படி பண்றாங்களான்னு தெரியல பட் இந்த இன்ஃபர்மேஷன் நேற்று திருப்பதியிலேருந்து இருந்து வந்திருந்தது தான் டிக்கெட் இருக்கிறவங்கள மட்டும் செக் பண்ணி செக் பண்ணி அலோவ் பண்றாங்க ஆனால் ஒரு இடங்களை செக் பண்றாங்க ஒரு சில இடங்களில் செக் பண்றது இல்லை அதுதான் உண்மை ஸோ என்னவா இருந்தாலும் இந்த பத்து நாளைக்கு உங்ககிட்ட டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் தர்ஷன் வந்து பார்க்க விடுவாங்க ஸோ அதையும் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பத்து நாளைக்கு வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கான ஸ்பெஷல் தரிசனம்லாம் எல்லாம் கிடையாது அதனால யாராவது ஒரு வயசு ஒரு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களை கூட்டிட்டு போனா தர்ஷன் பாக்கலான்டெல்லாம் போகாதீங்க தரிசனமே மேபி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது இல்லாம சீனியர் சிட்டிசன் எல்லாம் ஓபன் பண்ணவே இல்லை நான் கண்டிப்பா முன்னாடியே சொன்னேன் இந்த டைம்ல இருக்காது அதனாலதான் அவங்க ஓபன் பண்ணலான்ட்டு இந்த வாரம் என்னென்ன அப்டேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா டிசம்பர் மாதம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய முந்நூறுவா தர்ஷன் டிக்கெட்டோட கண்டிப்பாக ஓப்பனிங் அப்டேட் இந்த வாரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ இந்த வீக் வந்து செக் பண்ண சொல்லி தான் இமெயிலுமே கொடுத்துருந்தாங்க டிடிடிக்கு வந்து இமெயில் பண்ணி கேட்டதுக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பிப்ரவரி மார்ச் மாதத்தையும் சேர்த்து ஓப்பன் பண்ணலான் இருக்கோம் ஸோ அதனால அது எப்போன்றதை நீங்கள் வெப்சைட்ல வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க அதோட அப்டேட் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க மேபி இந்த வாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எது வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ டிக்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய திருமலையோட ரூம்ஸுமே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க தேவைப்பட்டால் புக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பத்து நாள் தர்ஷன் போறவங்க கீழ்திருப்பதில உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்குமான்னு பாருங்க இப்போ வந்து நம்ம ரூம்ல ஸ்டே பண்ணிட்டா ஒன் டே வந்து எக்ஸ்டென்ஷன் கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தது பட் இப்போ வந்து பக்தர் கூட்டம் அதிகமாக வரனால அதுக்குமே வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு திருமலையை பொறுத்த வரைக்கும் மூணாம் தேதி வரைக்கும் சிஆர் ஆபீஸ்ல போய் தான் ரூம் எடுக்க முடியும் அங்க வந்து தர்ஷன் டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க அதே மாதிரி இப்போ ரெண்டாம் தேதி இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கான தர்ஷன் டிக்கெட் வச்சிருக்கவங்க இல்லைன்னா மூணாம் தேதிக்கான தர்ஷன் டிக்கெட் வச்சிருக்கவங்களுக்கு தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு அதையும் வந்து பார்த்துக்கோங்க நாலாம் தேதியில இருந்து நார்மல் ஆயிரும் அப்போ நீங்க ராபைச்சா பஸ் ஸ்டாண்ட் ஜிஎன்சி டோல்கேட் ஸ்ரீவாரிமெட்டு முடியிற இடம் இங்க எல்லாமே நீங்க ரூம்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் இந்த மூணாம் தேதி வரைக்கும் நியூ இயர் ஏகாதசி துவாதசி இந்த மூணு நாளைக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ நீங்களும் தர்ஷன் போயிருக்கீங்க அப்படி இல்லைன்னா இன்னைக்கு டோக்கன் எதுவும் வாங்க போயிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்து போறவங்க உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம நேற்று பழைய ஓல்டு அன்னப்பிரசாதம் பிரசாதம் காம்ப்ளெக்ஸ்ல திரும்பவும் அன்னப்பிரசாதம் சென்டர் வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க இதோட ரீசன் என்ன அப்படின்னா இப்ப வைகுண்ட துவாரதர்ஷன் இல்லையா அதனால பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் ஸோ ஒரு அன்னப்பிரசாத சென்டர் மட்டும் இருந்துச்சுன்னா கூட்டம் ஹெவியா இருந்தா அவங்களால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிஏசி ஃபோர்லேயும் அன்ன பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்து டிடிடியோட தலைவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு அதோட ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு இது ஸோ நீங்கள் வந்து அன்னப்பிரசாதம் சாப்பிட போறீங்க அப்படின்னா இங்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அன்னப்பிரசாதம் சென்டர் பிஏசி ஃபோரில் வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதோட ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க நேற்று வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னா இந்த டைம்ல கிரௌடு வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து மாத்ருஷி தெரிகொண்டா வெங்கமாம்பா அன்ன பிரசாதம் காம்ப்ளெக்ஸில் திரும்பவும் அன்னப்பிரசாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுல வந்து சாப்பிடுறவங்க போய் சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பத்தி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு சேர்மன் நேத்து கொடுத்த அப்டேட்ல வந்து கமெண்ட்ஸ் அதாவது தர்ஷன் கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பி எம் சண்டே சண்டே நைன் லொகேஷன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க நேற்று சொன்ன வரைக்கும் ஒன்றரை லட்சம் டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிருக்காரு சோ டோக்கன் கொடுக்கக்கூடிய இடங்களையும் உங்களுக்கான ஃபுட்டு வாட்டர் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நாங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் அவர் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இதுதான் லேட்டஸ்டா இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலா இருக்கு இந்த பத்து நாள் இதே சிஸ்டம் தான் இருக்கும் டிக்கெட் இல்லாம உங்களுக்கு எதுவுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கபிலேஸ்வர சுவாமி டெம்பிள்லேயும் வந்து தெப்போற்சவம் வந்து நடந்திருக்கு சோ அதோட போட்டோஸுமே ஷேர் பண்ணிருக்காங்க இதை நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஷேர் பண்றேன் திருமலையிலேயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கே வந்து சொர்க்கம் மாதிரி இருக்கு இந்த சொர்க்க வாசல் தரிசனம் பார்க்கறது உங்களோட தரிசன எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இன்னொரு பயனுள்ள வீடியோல மீட் பண்ணலாம் இன்னொரு அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்க டெலிகிராம் யூஸ் பண்றீங்கன்னா டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஏன்னா லைவ் அப்டேட்டு அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் உடனுக்குடனே நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ